ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மிகு சினிமாஸ். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மம்முட்டியோட நடிப்புல சந்தோஷ் விஸ்வநாத்தோட டைரக்ஷன்ல வெளியே இருக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் தான் ஒன். அதோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நாம்த்துங்க. ஒன், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்ல வரப்போற ஒரு படம் அப்படின்னு. இந்த படம் இதை விட ஒரு நல்ல டைம்ல வந்திருக்க முடியாது, ஏன்னா இன்னும் ஒரு வாரங்கள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லார் மத்தியிலயும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கும் ப்ரீஸ்ட் படத்துக்கு அப்புறம் மம்முட்டியோட ஒரு படம் வெளியே இருக்கு. அது எந்த அளவுல வந்து இருக்கு, ப்ரீஸ்ட் படத்தோட ரொம்ப நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனும் நமக்கு இருக்கதாங்க செய்யுது. சரி, இப்ப இந்த ஒன் படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம். ஒரு ஸ்டேட்டோட, கேரளா ஸ்டேட்டோட சிஎம் கடக்கல் சந்திரன் அப்படிங்கிற கேரக்டர்ல மம்முட்டி நடிச்சிருக்காரு. ஒரு யங்ஸ்டரு, அந்த பையன் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பார்க்க போறான். அப்போ வந்து சிஎம் அங்க வராருங்கிறதுனால சிஎம்ஓட செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து அந்த பையனை பிடிச்சி அனுப்ப மாட்டேங்கிறாரு. அந்த பையன் போக ட்ரை பண்ணுவோம், அந்த பையனை அடிச்சிடுறாரு. அந்த பையன் இந்த சம்பவத்தை பத்தி சிஎம் வந்து அலிகேட் பண்ற மாதிரி வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டுறான். இந்த ஃபேஸ்புக் போஸ்டை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் பார்ட்டியில இருக்க ஜெயநந்தன்ங்கிற கேரக்டர்ல பண்ணிருக்க நம்ம முரளிகோபி வந்து அவரோட பொலிட்டிக்கல் கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் செட் ஆஃப் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு மாத்தி ஒன்னு, ஒன்னு மாத்தி ஒன்னு, ஒன்னு மாத்தி ஒன்னு வருது. இதனால நிறைய கலவரங்கள், வன்முறைகள் எல்லாமே வெடிக்குது. இத நம்ம சிஎம்மான கடக்கல் சந்திரன் எப்படி வந்து எதிர்கொண்டு இத வந்து எப்படி வந்து ஸ்மூத்தா முடிக்கிறாரு கடைசியில அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி இந்த ரோல்ல வந்து பர்ஃபெக்டா வந்து ஃபிட்டா இருக்கான்னு சொல்லலாம். இது ஒரு சில முன்னால இல்ல இன்னால் சிஎம்களை வந்து பிரதிபலிக்கிற ஒரு ரோலா இருக்கும் அப்படின்னு நானும் ட்ரெய்லர்ல நினைச்சேன். ஆனா இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆம்பியஸ் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோல்ல மம்முட்டி வந்து ரொம்பவே சூப்பரா ஃபிட்டிங்கா இருக்கான்னு சொல்லணும். அவரோட ஸ்டைலு, அந்த கார் வந்து நின்று அவர் இறங்கி வர்றது, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்துல அடுத்து வந்து என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த படத்துல முரளிகோபியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அப்புறம் ஜோதி ஜார்ஜோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, சலீம் குமாரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நோட்டபுளா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விறுவிறுனே போவோம், எந்த இடத்துலயும் வந்து எந்த ஒரு லாகும் தெரியாது, ரொம்ப எங்கேஜா தான் கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கொஞ்சம் லாக் எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ண கொஞ்சம் லாக் இருக்கிறது. ஆனா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மம்முக்கா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு மாடரேட்ட ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒரு ஆவரேஜா ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மற்றபடி இந்த ஒன் மூவி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜெனர் எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்டான கதைக்களத்துல இப்படி ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச சந்தோஷ் விஸ்வநாத் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்பூஃப் படம் தான் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு எப்படி வந்து யோசிச்சாரு, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படுத்திருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட முக்கா கிணற தாண்டிட்டு இருந்தாங்க சொல்லணும். ஆக மொத்தத்துல இந்த ஒன் படம் நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம், எந்த ஒரு அதுவும் கண்டனும் கிடையாது. இந்த படம் தியேட்டருக்கு போய் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தாங்க நான் சொல்லுவேன். இந்த படம் நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.